சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பிரின்ஸ் நவம்பர் 25 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். பிக் பாஸ் சீசன் 6ல இப்போ டே 51 ரொம்பவே சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 50 டேஸ்க்கு அப்புறமா தான் சுவாரஸ்யம் நிறையவே ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த 50 டேஸ்ல இந்த வாரம் அசீம் அவர்கள் கேப்டன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த ஏலியன்ஸ் வெர்சஸ் ட்ரைபல்ஸ்ல ஒரு பக்கம் அவரோட ஆட்டம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அது சண்டைலாம் ரொம்பவே பெருசாகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏலியன்ஸ் வெர்சஸ் ட்ரைபல்ஸ் டாஸ்க் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த டாஸ்க்ல அசீம் அவர்கள் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யம் ஆக்குறதுக்கு பயங்கரமா கோபப்படுறாங்க. ஒரு சில விஷயங்கள்ல மாறி மாறி வாக்குவாதம் நடக்குது, கண்ணா பின்னான்ட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில இந்த ரெண்டாவது நாளே வந்து இப்படி ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. எல்லாருமே கத்தி கத்தி அவங்களோட தொண்டையே வந்து வீணா போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட வாய்ஸ் ஆயுது அப்படின்ற அளவுக்கு தான் பிக் பாஸ் ஒரு ஷோ பார்த்தாலே தெரிய வருது. அதுல அசீம் அவர்கள் இந்த கேமை ரொம்பவே வந்து உள்வாங்கி ஒரு மாதிரி ஹை பிபி ஆயிட்டு 190 வரலும் பிபி ஏறி அவரு ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க. ஏடிகே அண்ட் கதிரவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க. யாருமே வந்து இவர் ஃபெயிண்ட் ஆவாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து மெடிக்கல் ரூமுக்கு வந்து எல்லாருமே தூக்கிட்டு ஓடினாங்க. அப்புறம் பிபி 190 இருக்கு அப்படின்னால வந்து அசீம் அவர்கள் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சு வெளில வந்ததுக்கப்புறமா கையில வந்து ட்ரிப்ஸ் பேட் வந்து பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் அவங்க வந்து கேமரா கிட்ட வந்து நான் இதுக்கு மேல கேமை கண்டினியூ பண்ண விரும்பல, என்னை வெளில அனுப்பிச்சுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்ட்டு ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ணாலுமே அசீம் அவர்களை இன்னும் கூப்பிடல. அசீம் கிட்ட பிக் பாஸ் அவர்கள் என்ன பேசுவாங்க அப்படின்ட்டும் பல பேர் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இதனால அவர் வெளியில போகணும் அப்படின்னு இருக்காரு அப்படின்னு தெரியல. அவர் ஹெல்த் கண்டிஷன்னால அவர் வெளில போகணும் அப்படின்னு இருக்காரா, இல்ல கண்டஸ்டன்ஸ் மதியில வந்து தேவையில்லாத வாக்குவாதம் வருது, தேவையில்லாத சண்டை வருது, அது பர்சனல் அட்டாக்ன்ட்டு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பர்சனல் அட்டாக் தான் அவங்க பண்றாங்க அப்படின்ட்டு கன்ஃபார்மும் பண்றாங்க. இது கேமுக்காக தான் என்னோட கோபம் வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்ட்டு பல வாரமா சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே வந்து அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு பக்கம் இவர் ஃபெயிண்டா விழும்போது நிறைய பேர் வந்து அசீம் வந்து அவ்வளவு தூரம் நல்ல பிளேயர், அவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணா அவர் சூப்பரா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸும் சரி மக்களும் சரி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்க மயங்கி விழுந்தோடனே இவரோட இந்த பிஹேவியர்னால அவருக்கு ரெட் கார்டு கிடைக்கும் அப்படின்ட்டு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு ஹெல்த் விஷயத்துல ஏன் இப்படி விளையாடுறீங்க அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் வந்து கண்டிச்சுட்டு வராங்க. அசீம் அவர்கள் ரொம்பவே ஒரு நல்ல பிளேயர், ஆனா அவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணா அவங்க கண்டிப்பா ஃபைனலிஸ்ட் வரும் வருவாங்க அப்படின்ட்டு கண்டஸ்டன்ஸும் சரி மக்களும் சரி சொல்லிட்டு வராங்க. இப்போ வந்து அவர் ஹெல்த் ஆன் அண்ட் ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.